ரஜினியின் ஜெயிலர், ஷாருக்கானின் ஜவான் படங்களோடு போட்டியிடும் லியோ தொடர்ந்து வசூலை அள்ளுவதால் எந்த இடத்தில் படத்தின் இசை வெளியிட்டு விழா ரத்தானதோ அதே நேரு உள் விளையாட்டு அரங்கில் தான் நாம் வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும் என பிரம்மாண்ட ஏற்பாடுகளை செய்துள்ளது படக்குழு. விழாவுக்கு அனுமதியுங்கள் என காவல்துறை அணுகிய படக்குழுவிடம் தாராளமாக நடத்திக் கொள்ளுங்கள். ஆனால் எங்கள் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டால் தான் அனுமதி என பல நிபந்தனைகளை விதித்துள்ளது சென்னை பெருநகர காவல்துறை. மற்ற பெரிய ஹீரோக்களின் படங்களுக்கு இல்லாத சிக்கல் ஏன் விஜய் படங்களுக்கு மட்டும் இப்படி வரிசை கட்டி வருகிறது என தொடர்ந்து கேள்வி எழுப்பப்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் விஜயின் அரசியல் பிரவேசம் தான். இது ஆளுங்கட்சியின் சூழ்ச்சி என்ற பேச்சு பல காலமாகவே விவாத பொருளாக உள்ளது. அதே நேரம் சமீபத்தில் ஏஆர் ரகுமான் இசை நிகழ்ச்சியில் நடந்த குளறுபடிகள் தான் இது போன்ற தீவிர கட்டுப்பாடுகளுக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தான் லியோ வெற்றி விழா அறிவிப்பு ரசிகர்களை குஷிப்படுத்தியுள்ளது. தளபதியின் ஆடியோ லான்ச்சை மிஸ் பண்ணிட்டோம், சக்சஸ் மீட்டை விட்டுறமாட்டோம், விஜயை கண்டிப்பாக பார்ப்போம், அவர் ஒரு குட்டி ஸ்டோரியை போட்டு ஹேட்டர்ஸ்க்கு பதிலடி கொடுக்க போறார், வி ஆர் வெயிட்டிங் என உற்சாகத்தில் குதிக்கின்றனர் விஜயின் நண்பா நண்பிஸ்கள். ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் காக்கா கழுகு கதையை சொல்லி தான் கழுகு என்னை எதிர்த்து என் இடத்திற்கு ஆசைப்படுபவர்களே காக்கா என விஜயை ரஜினி மறைமுகமாக சாடியதாக கொந்தளித்தனர் விஜய் ரசிகர்கள். ஜெயிலரை விட லியோ உலகளவில் சாதனை படைக்கும் போது பார்க்கலாம், யார் கழுகு யார் காக்கா என விஜய் ரஜினி ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் போய்க் கொள்கின்றனர். விஜய்க்கும் அஜித்துக்கும் போட்டி இல்லை, ஆனால் இப்போதோ ரஜினியா விஜய் என்ற போட்டியை நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுப்பதையும் யாரும் மறுக்க முடியாது. லியோ சூப்பர் சுமார் என கலவையான விமர்சனங்கள் பெற்றாலும் தமிழ் சினிமாவில் இதுவரை ஒரே வாரத்தில் 500 கோடிக்கு மேல் வசூல் சாதனை செய்துள்ளது லியோவே என சமூக வலைதளங்களில் நம்பர்ஸ் போட்டி எகிறது. ஆனால் சில திரையரங்க உரிமையாளர்களோ லியோ வெளியான 2வது நாளிலிருந்து மக்கள் மத்தியில் வரவேற்பு குறைந்து விட்டதாக சில ஊடகங்களில் பேட்டி கொடுத்து வந்தனர். மேலும் வசூலில் மெகா சாதனை என்ற தவறான தகவலை படக்குழு வெளியிடுவதாக வலைதளங்களில் லியோ ஸ்கேம் இந்த வசூல் சர்ச்சைகளுக்கு முடிவு கட்டிய 7 Screen ஸ்டுடியோ ஒரு வார பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் 461 கோடி ரூபாய் என்றும் பல ராஜாக்களை பார்த்தாச்சுமா நீ ஒரசாம ஓடிடு என்ற பஞ்ச் வரிகளை பதிவிட்டு எக்ஸ் தளத்தை மேலும் பற்ற வைத்துள்ளது இந்த தயாரிப்பு நிறுவனம். தற்போது வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் நடிக்கும் விஜய் தனது அரசியல் அஸ்திவாரத்தையும் கவனமாக செட் செய்து வருகிறார். விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் சந்திப்பு, சட்டமன்ற தொகுதிகளுக்கான பூத் ஏஜென்ட்கள் நியமனம், சரிவர பணி செய்யாத நிர்வாகிகளை எச்சரிப்பது போன்ற விஷயங்களில் தீவிரம் காட்டி வரும் விஜயின் அரசியல் ஆட்டம் பிரதான கட்சிகளை வாய்ப்பிழக்க செய்துள்ளது. விஜய் அரசியலுக்கு வந்தால் எங்களிடம் இருக்கும் இளம் ரத்தங்களும் முதல் தேர்தல் வாக்காளர்கள் நிச்சயம் விஜய்க்கு சாதகமாக இருப்பார்கள். இதனால் எங்களின் வாக்கு வங்கி பெரிய அளவில் பாதிக்கப்படும் என கணக்கு போட்ட சில பிரதான கட்சிகள் விஜயை மறைமுகமாக மிக தீவிரமாக எதிர்த்து வருகின்றனர். அதே சமயம் மக்கள் மத்தியில் விஜயை ஆதரிப்பது போன்ற பாவலா காட்டவும் தவறவில்லை. நான் ரெடிதான் வரவா பாடலில் நான் அரசியலுக்கு வர தயார் என அறிவித்துள்ள விஜய் லியோ பட வெற்றி விழாவில் என்ன குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறார், அதில் யாரை தாக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தான் ரசிகர்களை இப்போது வைப்ரேஷன் மோடில் வைத்துள்ளது. இன்னொரு புறம் விஜய் அரசியலுக்கு வருவதால் தமிழக அரசியலில் நிச்சயம் பிரளயம் ஏற்படும் என்பதால் இவரின் அரசியல் கணக்கு எப்படி இருக்கும் என்பதையும் பார்க்கத்தான் போகிறோம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்துல பெல்லையும் கிளிக் பண்ணி அதுல நோட்டிபிகேஷன்ல ஆளும் நீங்க கொடுத்தாதான் இமிடியட்டா நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும்.